சென்னை அருகே மலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அருகே திரிசூல மலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதான அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மலை அடிவாரத்தில் தீ மளமளவென பரவியதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை அருகே திரிசூல மலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மலை அடிவாரத்தில் தீ மளமளவென பரவியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை திரிசூலம் பகுதியில் உள்ள மலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. வெயிலின் தாக்கத்தால் தீப்பற்றி எரிந்ததா அல்லது சமூக விரோதிகளின் சதியா என்ற சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை திரிசூலம் மலையில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் மொய்தீன் வழங்க நாம் கேட்கலாம். மொய்தீன், முழு விவரங்கள். வணக்கம் ஷாம். சென்னை விமான நிலையம் எதிரே உள்ள திரிசூலம் மலை மலை அடிவாரத்தில் திரிசூலம் ரயில் நிலையம் உள்ளது. அந்த மலை அடிவார பகுதியில் ராணுவத்தினர் காவல்துறையினர் துப்பாக்கி சூடும் பயிற்சியில் ஈடுபடுவார். இந்த நிலையில் திரிசூலம் மலை பகுதியில் திடீரென தீ பற்றி எழுந்து கொண்டிருந்தது. உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து மலையில் பற்றிய தீயை திடீர் பற்றிய தீயை திடீர் குறித்து காவல்துறையினர் அப்போது மக்களிடம் விசாரித்த போது கோடை காலத்தில் முன்பு வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் தீ பற்றியதாக தெரிவித்தனர். வெயிலின் தாக்கத்தால் தீ பற்றியதாக அல்லது சமூக விருந்தில் யாரும் தீ வைத்தார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக மலையில் உள்ள செடி கொடிகள் மற்றும் சிறிய மரங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பகுதியில் அதிகமான கோரைப்பு காய்ந்த நிலையில் இருப்பதால் மலமளவென நெருப்பு எரிந்து வருகிறது. தற்சமயம் மலைப்பகுதி என்பதால் தீயணைப்பு வாகனம் கூட உள்ளே செல்ல முடியாத நிலையை உள்ளது. பொதுமக்களுடன் இணைந்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.